ஃப்ரெண்ட்ஸ், இது இந்தோ ஜப்பான் தமிழ் பிளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானில் உக்காய்னு சொல்லப்படுற ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் மீன் பிடிக்கும் மெத்தட் பற்றியும், ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸால் உருவாக்கப்பட்ட கிமோனோ ஃபாரஸ்டான ஒரு மினி இலுமினேட்டட் ஃபாரஸ்ட் பற்றியும் தான். இந்த ரெண்டுமே கியோட்டோ ப்ரிஃபெக்சரில் இருக்க அரஷியமான்னு சொல்லப்படுற ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தான் இருக்குது. இந்த அரஷியமான்னு சொல்லப்படுற இடம் அழகான மூங்கில் காடால் சூழப்பட்டும், கச்சுரான்னு சொல்லப்படுற ஒரு அழகான ரிவரும் மலைகள் சூழப்பட்ட ஒரு நேச்சுரலான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இந்த கிமோனோ ஃபாரஸ்ட் ஜாப்பனீஸ் கல்ச்சரை பிரதிபலிக்கிற விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிமோனோ ஃபாரஸ்ட் ரேண்டன் அரஷியமா ட்ராம் ஸ்டேஷனுக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிமோனோ ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கறது ஃப்ரீ தான். இந்த கிமோனோ ஃபாரஸ்டில் 600 ஆர்காலிக் சிலிண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிலிண்டர்ஸும் 2 meters உயரம் இருக்கும். ஒவ்வொரு பில்லர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கிமோனோ ட்ரெஸ் டிசைன் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக எடுத்து காட்டுற விதமாக வச்சுருக்காங்க. டோட்டலாக 32 டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷ்னல் கியோசுசன் டிசைன்ஸை இந்த கிமோனோ ஃபாரஸ்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கியோசுசன்னா ஏதோ பீரியடில் யூஸ் பண்ண ட்ரெடிஷ்னல் கிமோனோ ஃபேப்ரிக் டிசைன் மெத்தட் தான். இந்த கிமோனோ ஃபாரஸ்ட்குள்ள ஒரு டிராகன் பாண்ட் இருக்கு. இந்த பாண்டுக்கு நடுவில் ஒரு டிராகன் பால் இருக்கு. இந்த இடத்துல மனசுக்குள்ள நம்ம என்ன விஷ் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு காயின்ஸ் த்ரோ பண்ணுறத இங்கே சுற்றி பார்க்க வரவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பில்லர்ஸையும் ஈவினிங் சன்செட்டுக்குலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் லைட்னிங் போட்டு ஒரு அழகான இலுமினேட்டட் பிளேஸாக உருவாக்கியிருக்காங்க. இந்த டைம் தான் இங்கே சுற்றி பார்க்க வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான டைமாக இருக்கும். இங்கே இருக்க லைட்ஸ்லாம் எல்இடி லைட்ஸாக இருக்கும். யசுமிச்சி மொரிட்டான்றவர் தான் இந்த மொத்த கான்செப்டையும் உருவாக்குனார். ஜப்பானில் கியோட்டோக்கு வந்தால் இந்த இடத்த கட்டாயமாக சுற்றி பார்க்குவாங்க. இங்கே நிறைய சைட் சீயிங் பிளேஸ்லாம் இருக்குது. தூண்டில் வலை இல்லாமல் ஆக்வாட்டிக் பேர்ட்ஸ் வச்சு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் மீன் பிடிக்கிற மெத்தட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உக்காய்னு சொல்லப்படுற இந்த மீன் பிடிக்கும் நிகழ்வு கியோத்தோவில் ஹரஷிமான்னு சொல்லப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க கச்சுரா ரிவரில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது ஜப்பானில் பல இடங்கள்லையும் நடக்குது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்வாட்டிக் பேர்ட்ஸால் தான் இந்த உக்காய் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த ஆக்வாட்டிக் பேர்ட்ஸோட பேர் கார்மோரடன்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கான ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் மெத்தட். இதுக்கு 13 meters லாங் ஃபிஷிங் போட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த போட்டில் உஷோ, நக்கோனோரி,
தொமோனோரின்னு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் சொல்லப்படுற ஆளுங்க இருப்பாங்க. இவங்க அந்த காலத்தில் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ண பழைய ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூமில் தான் வருவாங்க. ககாரிமின்னு அழைக்கப்படுற ஃபயர் லைட்டர், இதில் ஒர்க் பண்ணுறவங்க பார்க்குறதுக்கும் நைட்டில் இந்த ஃபயர் வெளிச்சத்தில் ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. மத்ஸு வரிக்கின்னா ஸ்ப்ளிட் பண்ணப்பட்ட பைன் வுட், இதில் ஃபியூயல் ஊற்றி எரிய விடுவாங்க. தனவன்றது இந்த பேர்ட்ஸ் பிடிக்கப்படுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் தான். ஒரு டைமில் 10-12 பேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கே மீன் பிடிப்பாங்க. இங்கே இருக்க எல்லா ஆக்வாட்டிக் பேர்ட்ஸும் இந்த ஃபிஷிங்காக பழக்கப்படுத்தினது தான். கார்மோரண்ட் பேர்ட்ஸோட சிறகுகளையும் பிடித்த மீனை சாப்பிடாமல் இருக்க கழுத்துலையும் ஒரு சின்ன நாட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கயிறை வச்சு தான் தண்ணியில் பறவையை விட்டு இழுக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த பறவை போட்டில் இருக்க வெளிச்சத்துக்கு வர மீனை தண்ணிக்குள்ளே மூழ்கி பிடிக்கும். எடுத்ததும் தண்ணிக்கு மேலே வந்து கத்தும். இந்த பறவையோட ஹேண்டில் வச்சுருக்கிறவர் உன்னிப்பாக கவனித்து இந்த பறவை மீன் பிடிச்சிருக்கோ அந்த பறவை போட்டில் இழுத்து அதோட வாயில் இருக்க மீனை எடுப்பாங்க. இது இந்த இடத்துல வருஷத்துக்கு ஜூலை ஆகஸ்ட் மந்தில் நடக்குது. இதை பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு ஜாப்பனீஸ் மணியில் 2 சென்னும் குழந்தைங்களுக்கு 1000 யெனும் வாங்குறாங்க. இதெல்லாம் மக்கள் வீட்டு அடிக்கடி
பேர் வாயில்